ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சரியான ஒரு த்ரில்லிங் நிறைந்த ஹாரர் படம். இந்த படத்தை பார்க்கும் போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சீட் எட்ஜுக்கு கொண்டு போய் திணற வச்ச படம் தான் டபுள் பிளைண்ட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல சில பேர் தங்களோட பண தேவைகளுக்காக சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு ட்ரக் ட்ரையல எடுத்துக்கிறாங்க. பார்மசிட்டிக்கல்ல மோஸ்ட்லி எலிகளுக்கும் பூனைகளுக்கும் விலங்குகளுக்கும் தானே ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இவங்க லீகலாவே தாங்க தயாரிச்ச மருந்த ஹியூமன்ஸ் மேல செலுத்தி பார்க்க. அப்படி சில பேர் அந்த ட்ரக் ட்ரையலுக்கு வந்திருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோசேஜ்னால அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல தூங்குனா இறந்து போயிருவாங்கன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி அந்த ட்ரையல் இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கறத மரண கொடூரமா சொன்ன கதை தான் ட்ரக் ட்ரையல். திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபார்மசிய காட்டுறாங்க. அதுல நிறைய எலிகள்லாம் இருக்கு. அதுல ஒரு எலிய மட்டும் தனியா போட்டு வச்சிருக்காங்க. அந்த எலியை யாரோ ஒருத்தன் அங்க இருக்க சயின்டிஸ்டா இருக்கும் நினைக்கிறேன், எடுத்து அந்த எலியோட தலைய துண்டா கட் பண்ணி அதை பார்த்து ரசிக்கிறான். அந்த இடத்துல டைட்டிலையும் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வாய்ஸ் ஓவர் அந்த பிளாக்வுட் பார்மசிட்டிகல்ஸ் பத்தி, நாங்க பயங்கர திறமசாலிகள், எங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது, நாங்க தயாரிக்கிற ஒவ்வொரு மருந்தும் விலங்குல இருந்து மனுஷ வரைக்கும் எல்லார் மேலையும் சோதிச்சு தரமான மருந்தா தயாரிச்சு பல கோடி மக்களை காப்பாத்துறோம். சோ எங்க மருந்த நம்பி நீங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தோட வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த ரிசர்ச்காக தண்ணி தானே அர்ப்பணித்து கொண்ட நம்ம ஹீரோயின் கிளார் லிப்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க நேரா ரூமுக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவங்க பேக் எல்லாம் போட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் பெட்ல படுக்கும் போது அந்த ரூம்ல ஆல்ரெடி தங்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, அவ சரியான டாக்கட்டும், அவளோட பேர் ஆலிஸ். ரூம்குள்ள வந்தோடனே, உன்னோட பேர் கிளார் தானே, என்னோட பேர் ஆலிஸ், எனக்கு இது புதுசு, உனக்கும் இது புதுசா, என்ன நடக்குமோ பயமா இருக்கு அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு தனக்குத்தானே சிரிச்சுப்பா. ஹீரோயின் அந்த சமயத்துல இங்க பாருமா, பாட்டுல பேசிக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் இது நைட்டு சரியா தூங்கல, கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருந்தீனா அவங்க கூப்பிடறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் தூங்கி எழுந்திருப்பேன் அப்படின்னு ஆலிசனை வார்ன் பண்ண அவளும் வாய முடியறா. டக்குன்னு இவ தூங்கலான்னு ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல எல்லாரும் வந்து ஹால்ல கூடுங்க அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட கேட்க ஹீரோயினுக்கு ஃபெட்டப்பாவது. இருந்தாலும் எழுந்து ஒரு ரூம்ல எல்லாரும் அசம்பிளி ஆகுறாங்க. அந்த ரூம்ல பார்த்தா நிறைய பெட் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லா ஓலண்டியர்ஸும் வரிசையா படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யாருக்குமே வைஃபை சிக்னல் எதுவுமே கிடைக்கலங்க, நெட்ஒர்க்கே அந்த இடத்துல இல்ல. அதை பத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டாக்டர் ப்ரூக்னு ஒருத்தவங்க வராங்க. என்னோட பேர் ப்ரூக், நான் உங்களை எல்லாரையும் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ண போறேன், நான் தான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். நாம இப்போ அபெக்ஸின் BRN14 அப்படிங்கிற மருந்து எடுத்துக்க போறோம். இது 5 days ட்ரையல். முதல் நாள் 25 mg ஆரம்பிச்சு 85 mg முடிப்போம். ஒவ்வொரு நாளும் பல தடவை மானிட்டர் பண்ணப்படும். ஏன்னா உங்களோட பிளட் எப்படி இருக்கு, பிரெயின் எப்படி இருக்கு, உங்களோட கல்ச்சர் எப்படி இருக்குன்னு ஒன்னு ஒன்னத்தையும் நாங்க செக் பண்ணிட்டு இருப்போம். யாருக்காவது குவெஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, ரெயின் ஒருத்தன், மேடம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டு நாங்க வெளியில போலாமா, ஹாஸ்பிட்டல் பரான்டாக்கு வெளியில போலாமா அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க லேப்குள்ளே தான் இருக்கணும், இது ஒரு டபுள் பிளைண்டட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேச்சே இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஒரு மருந்து கொடுக்கப்படுது. எல்லாரும் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுன்னு மாத்தி மாத்தி ஒரு மனுஷனை எத்தனை தடவை செக் பண்ண முடியுமோ அத்தனை தடவை செக் பண்றாங்க. அது லேட் ஆயிடா எடுத்து ஹீரோயின் பயங்கர டயர்டோட வந்து தன்னோட ரூம்ல படுக்கிறாங்க. நம்ம ஆலிசன் தான் சும்மா இருக்க மாட்டேன், அவளோட போனை எடுத்துட்டு வந்து இங்க பாரு என்னோட பூனை அப்படின்னு காட்டினோட, ஆமா இது பூனை தான் அப்படின்ட்டு அவ சைலண்டா படுத்திருக்க, எனக்கு டாட்டு போட்டிருக்கவங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீ டாட்டு போட்டிருக்கியா அப்படி இப்படின்னு பிளா பிளா பிளான்னு பேச, கொஞ்சம் சும்மா இருக்கியாமா அப்படின்ட்டு ஷட்டப்னு கத்திடுறா. கத்தின வேகத்துக்கு படுத்து தூங்கலான்னு ட்ரை பண்ற அந்த சமயத்துல அவளுக்கு வாமிட் வந்து கடகடன் ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுத்துட்டு வெளியில வரும்போது அமர்னு ஒருத்தன மீட் பண்றா. அவனும் இதே மாதிரி ப்ரீ ட்ரையலுக்காக வந்தவன் தான். ஒரு 50 gramக்காக இவங்க எல்லாருமே ஆசுக்காக தாங்க இந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு முன் வந்திருப்பாங்க. அந்த சமயத்துல நீங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது, என்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்க்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொன்னோன்னு, அப்பனா நான் மட்டும் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போல இருக்கு அப்படின்ட்டு அமர் சொன்னா, ஹீரோயினுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இது மாதிரி ட்ரையலுக்கு வந்திருக்கானே, நம்மளாவது காசுக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி குறு குறுன்னு பார்க்க, உங்களுக்கு வியப்பா இருக்குல்ல இந்த ட்ரையலுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, பயங்கரமான த்ரில்லிங் மியூசிக். அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எல்லா பெட்டும் காலியா இருக்கு, அவளுக்கு சரியான தூக்கம் இல்லைங்க, சரியான டிஸ்டர்பன்ஸ், நிறைய கனவுகள்லாம் வருது. அதுல அவங்க அம்மா பாடின பாட்டு கூட அவளுக்கு கேக்குது. டக்குன்னு முழிச்சு எழுந்திரிச்சவ வெளியில போலாமே அந்த ரூம் விட்டு பெட்ரூம் விட்டு வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு சரியான தூக்கம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா, எங்களுக்கும் தான் அப்படின்னு மத்தவங்களும் சொல்றாங்க. அந்த ட்ரையல் எடுத்துக்கிட்டாங்க, யாருக்குமே தூக்கம் சரியா வரல. ஒரு இடத்துல கூடி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அமருக்கு டாக்டர் பியூக் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாரோ ஆலிசனும் ஒரு மரம் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆலிசன், 30 மணி நேரமா நான் தூங்காம இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் கிளார்
பார்த்துட்டு இருக்கும்போது அதுல பாலைவை டிரா பண்ணிருக்கா. பாலைவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால பாலை கூப்பிட்டு கிளார் கொஞ்சம் கலாச்சி விட இப்படியே உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. மறுநாள் டெஸ்ட்டுக்கு 3 மாத்திரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் அது இதுன்னு எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கேன் மிஷின்ல இருக்கும்போது பயங்கரமா துடிப்பா. சரியான தூக்கம் கிடையாது. அந்த மிஷினுக்குள்ள மண்டைக்குள்ள மிதி ஓடுற மாதிரி இருக்கும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு கத்தி என்ன வெளியில விடுங்கன்ட்டு கத்து கத்துன்னு கத்தி அந்த இடத்த விட்டு வெளில வந்துருவான். இருந்தாலும் அவ பயங்கர டிப்ரெஷன்ல தன்னோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ஆலிசன், இங்க பாரு நெகட்டிவ் தாட்ஸும் டிப்ரெஷனும் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது நம்ம நமக்கு நாமே பாட்டு பாடினா, இப்படி ஹம் பண்ணி பாட்டு பாடினா அந்த டிப்ரெஷன் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஒரு மியூசிக்கை ஹம் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. பட் அது கூட நம்ம ஹீரோ இருக்கு பயங்கர இரிட்டேட்டா தோணுது. ஷட்டப் ஷட்டப்னு சொல்லிட்டு இருக்கா. அதையும் கேட்க மாட்டோமா ஆலிசன், பாட்டை ஹம் பண்ணிட்டு இருக்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே நீ தான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் பர்சன் அப்படின்னு ஆலிசனை சிரிச்சுக்கிட்டே சொல்ல அவளும் அதை சிரிச்சுக்கிட்டே தாங்க எடுத்துக்கிறான். அடுத்த சீன்ல இதுதாங்க கடைசி நாள். இன்னைக்கு வந்துட்டு 85 mg எடுத்துக்க போறாங்க. அது ரொம்ப அதிகமான பவர் இல்லையா? சோ சில பேர் தங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிட்டு அந்த இடத்துக்கு டாக்டர் ப்ரூக் வந்து, இங்க பாருங்க உங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன் போகுதுன்னு எனக்கும் புரியுது. உங்களால டாலரேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க டாலரேட் பண்ணி இங்க இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30 francs வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, இப்பவே போகணும்னு நினைக்கிறவங்க இதை குவிட் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். உங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமோ அதுல பாதி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா. ஒரு நாளைக்கு 30 grand ஒரு நாள் ஏன் பல்ல கடிச்சிட்டு இருக்க கூடாது? அவங்க எடுக்க போறது டெஸ்ட் தானே அப்படின்னு நினைச்சுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் மருந்துகள் வழங்கப்படுது. எல்லாரும் அதை எடுத்து முடிச்சுட்டு ஹால் ஏரியாக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழகான ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட செம்மையா எல்லாரும் பாட்டு என்ஜாய் பண்றாங்க. ஒரே நாள்ல இவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா நம்ம சீக்கிரம் ரிச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டான்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு 30 grand கொடுக்குறாங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதோ ஒண்ணு மறைமுகமா இருக்குன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஆலிசன் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணது போதும், இப்ப பாட்டி என்ஜாய் பண்ணனு அவளையும் கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட. அந்த சமயத்துல எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஆனா நம்ம அமர் மட்டும் ஹீரோயின் கிளார் திங்க் பண்ண மாதிரியே அவனும் திங்க் பண்ணிட்டு என்ன இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னதான் பண்றாங்க, அப்ப என்ன ஆராய்ச்சிகள் பண்றாங்கன்னு. அவரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால டாக்டர் ப்ரூக் ரூம் போய் நீ செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில வராங்க. ப்ரூக் பாத்தீங்கன்னா அப்பப்போ யார்கிட்டயோ போன்ல இந்த டெஸ்ட் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு, இதை எடுக்கணுமா அப்படி அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே அவங்க மனசு இல்லாம தான் எடுத்துட்டு இருப்பாங்க. யார்கிட்டயோ வாதாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் வாதாடுற அதே சுவாரஸ்யத்துல போன் எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டாம அந்த ரூமுக்குள்ள போறான். உள்ள போயிட்டு அவங்களோட மானிட்டர்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அதுல பிரெயினுக்கான டெஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. பிரெயினை பார்த்தா கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல ஏதோ பேர்ன் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. சோ அதெல்லாம் அவன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற பிரெயினையே எடுத்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹால்ல எல்லாரும் ஆடி பாடி முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆலிசனும் கிளாரும் ஒரு ரூம் பாக்குறாங்க. அங்க நிறைய லேப்ராட்ஸ் எல்லாம் இருக்குது. அவசரம் கொடுக்க இந்த லேப்ராட்ஸ் எல்லாம் வெளியில விட்டுறது பயங்கர டேஞ்சர் அப்படின்னு கிளார் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் அமீரை காட்டுறாங்க. அவன் பதட்டத்தோட எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹால்ல இவங்க எல்லாம் ஒன்னும் தெரியாம அப்படியே டிவி பாக்குறது பேசுறது இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆலிசனுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் காலை நீட்டி சேர்ல உட்கார போறேன் அப்படின்ட்டு போய் உட்கார்றா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டிவி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டிவியோட கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிடுதுங்க. என்னடா அது ஓடிட்டு இருந்த டிவியும் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்க்க ஆலிசனை எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம அசைவே இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோயின் அவகிட்ட எழுந்து போய் என்ன ஆச்சு அப்படின்னு ஆலிசனை பார்த்தா ஆலிசனுக்கு மூச்சு பேச்சே இல்ல. இவன் தொட்டி விசுப்பு விசுப்பு எழுப்பி பாக்குறா. டக்குன்னு ஆலிசன் அப்படியே காக்காவளிப்பு வந்த மாதிரி துட்டிச்சு அப்படியே அந்த சேர்ல இருந்து கீழே விழுந்து அவன் மூஞ்சி கண்ணு காது எல்லாமே பிளட்டு வழிஞ்சு அப்படியே நல்லா குப்பரை படிப்பா பாருங்க. அந்த சமயத்துல அவளோட உயிரை உடம்பு விட்டு பெருகிறது. ஹீரோயின் கிட்ட இருந்து பாப்பா, ஏற்கனவே டிப்ரெஷன் வேற, தூக்கம் இல்ல வேற, இந்த டோஸ் வேற அதிகரிச்சிருக்காங்க. அதனால தூக்கம் வந்தாலும் தூங்க முடியல, அப்படி தூங்குனா செத்து போயிருவோம்னு வேற சொல்லியிருக்காங்க. என்னடா பண்றது, இந்த 30 grand ஏண்டா ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தோணும். எல்லாரும் குழம்பு போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஓ, டாக்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அப்படியே பயந்து போய் நிக்க இவங்க எல்லாரும் டாக்டரை பார்க்க டீன்னு கரண்ட் எல்லாம் கட் ஆகி ரெட் லைட் மட்டும்தான் எரியுது. கிரிட்டி அலர்ட், இன்னும் 60 seconds கதவுகள்லாம் லாக் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி அலர்ட் வந்து எல்லாரும் துட்டிச்சு புடிச்சு போய் எழுந்து ஓடுறாங்க. நம்ம டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க டோர் எல்லாம் க்ளோஸ் ஆக போதுங்க. எல்லாரும் பயங்கர பதட்டத்தோடு ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டாக்டர் வெளியில போற கதவை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க பார்ஸ் அவங்களோட வயிற்றுலயே குத்தி அப்படியே லாக் ஆயிடுது. மத்த எல்லாரும் அவங்க நசுங்கி போய் சாகுறதுல இருந்து தடுக்கிறதுக்காக அவங்கள பிடிச்சி இழுத்த இல்ல கிண்ணெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுகிறாங்க. கதவும் க்ளோஸ் ஆயிடுதுங்க. டாக்டர் ப்ரூக் அந்த இடத்துலயே துடுதுடிச்சு செத்து போக பைனலா ஓடி வந்தது அமர் தான். அமருக்கு ஆலிசன் இறந்தது கூட தெரியாது, அவன் தான் காப்பி பண்ணிட்டு இருந்தானே. சோ ஆலிசன் இறந்துட்டா, இது மாதிரி ஆச்சு, தூங்க கூடாதுன்னு சொன்னாங்க, பட் அவன் தனியா போய் உட்காந்து தூங்குறதுனால அவன் இறந்துட்டா அப்படின்னு சொன்னா அமருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
தெரியல. அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த ரூம் விட்டும் அந்த லேப விட்டும் தப்பிச்சு போறதுக்கு வேற வழியே இல்ல. அந்த சமயத்துல கிளார்க் அண்ணா முடிக்கிட்டு அப்படியே நிக்க டக்குன்னு அமீர் அவ்வளவு உசுப்பு இங்க பாரு தூங்காத தூங்காத பாருங்க எல்லாரும் கவனமா கேளுங்க இங்க இருக்கவங்க யாருமே செத்து போக மாட்டோம். செத்து போகாம உயிரோடு இருக்கணும்னா ஒரே வழி தூங்காம இருக்கிறது தான். யாராவது தூங்கணும்னு ட்ரை பண்ணீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னோன்னு ரேக்கு கோவம் வந்து உனக்கெல்லாம் இது எப்படிதான் தெரியும் அப்படின்னு டாக்டர் ப்ரூக் இல்லாத நேரத்துல அவங்களோட சிஸ்டம்ல நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். 24 hours இந்த லாக்டவுன் இருக்கும். இந்த லாக்டவுன்ல நம்ம தூங்காம இருந்தோம்னா நம்ம பழச்சிருவோம். நமக்கு ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தூங்க கூடாது. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தூங்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அமர் சொன்னோம்னா சரி இது எப்படி ஆக்டிவேட் ஆச்சு யார் இதை ஆக்டிவேட் பண்ணா இந்த இடத்துல இருந்தது டாக்டர் ப்ரூக் நம்ம மட்டும்தான். ஸோ அதை டாக்டர் ப்ரூக் தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமர் சொல்றான். அப்புறம் அந்த லேப்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க ஏதாவது இதுக்கு ஆத்து மருந்து இருக்குமா. ஏன்னா அமர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா அவங்கிட்ட கேட்டோன்னு சால்ட் பேக்கெட் மாதிரி இருக்கு ஆளுக்கு ரெண்டை கொடுத்து இங்க பாருங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணா தூக்கத்திலேருந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு கேஸ் வரும் டக்குன்னு நம்ம எழுந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ரெண்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு மருந்து இருக்குதுங்க. அந்த மருந்தை பெண் எடுத்தோன்னு டக்குன்னு அமர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து இதெல்லாம் எடுக்காத எடுக்காத அவரோட பிரெயின் 5 நாளா தூங்காம இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வேற ஏதாவது மருந்து போட்டோம்னா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடும். நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் பாக்கணும். இதுக்கு மாத்து மருந்துன்னு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை நம்ம ரிவர்ஸ் பண்ற மருந்து எடுத்துக்கலாம். அதை இவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. நீங்க இந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கு கார் திடீர்னு தீ பிடிச்சி இருந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கணும்னு நினைப்போம். கண்ணாடியெல்லாம் ஓப்பன் ஆகாது கதவும் திறக்காது. நம்ம சேஃபா உள்ள இருக்கிறது தான் பெஸ்ட். அந்த சமயத்துல நமக்கு ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கணும். கிடைக்கலன்னா நாமளும் அதுலயே செத்து போயிருவோம் இல்லையா. அதே மாதிரி வேற எதுவும் செய்யறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க அப்படின்னு அந்த பாட்டில் பிடிங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாலுக்கு போய் ஒருத்தவங்க வாக்கிங் போறாங்க ஒருத்தவங்க ரன்னிங் போறாங்க ஒருத்தவங்க முடிச்சுட்டு இருக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா டைமரும் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா டைம் லெஸ் ஆகிட்டே இருக்கு. இருந்தாலும் இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. நிறைய டோசேஜ் எடுத்துக்கிட்டதுனால சரியான தூக்கம் கண்ணை பிடிச்சி இழுக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே இருட்டா வர மாதிரியே இருக்கு. எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல பால் தன்னோட மொபைலை வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வர்ஸ் இருக்கும் மத்த யாருமே இங்க இல்லை. எங்களுக்கு ஹெல்ப் கிடையாது. எங்களை ட்ரையலுக்காக இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இது மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கிட்டையும் போனை கொண்டுட்டு போனோம்னு உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா கேப்பாரு நம்ம ஒருவேளை இங்க இருக்கிறது இதுதான் ஃபைனல் டேஸா கூட இருக்கலாம். சோ நீ ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை கொடுத்தோன்னா ரேயும் கொஞ்சம் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறான். அதே மாதிரி தூங்காம இருக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அம்மர் நம்ம கிளார கூட்டிட்டு போயிட்டு பிரெயின் டெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு அவளோட பிரெயின் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறான். அதுக்கான ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட கொடுக்குறான். ஏதோ ஒன்னு கையில மறைச்சிடுறாங்க. இல்ல தூக்கத்துல அப்படியே தள்ளாடிக்கிட்டு வந்தவ தன்னோட மொபைல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு லாஸ்டா ஒரு ரெக்கார்டிங்கா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு திரும்பவும் அப்படியே ட்ரௌசிலேயே அதை டெலிட்டும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த கூண்டுக்குள்ள இருக்க எலியை வெளியில விடுறான். அந்த எலியோ சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளே போயிடுது. நான் நினைச்சேன் நீ இப்படிதான் வாழ்வேன்னு. நாங்களும் ஒன்ன மாதிரியே அடப்பட்டு கிடைக்கிறோம் பாத்தியா. எங்களால வெளியில நினைச்சாலும் போக முடியாது என்ற மாதிரி தனக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிட்டு டைமை பாக்குறா. அது 16:34 காட்டுதுங்க. அதே சமயத்துல ரேய காட்டுறாங்க. அவனும் டைம் பாத்துட்டு இருக்கான். தண்ணி தானே பலாரணம் அரைஞ்சுக்கிட்டு தூக்கத்துக்கு போனவன் முழிச்சுக்கிறான். டக்குன்னு மத்தவங்க கிட்ட போய் எனக்கு அந்த தூங்காம இருக்கிறதுக்கு ஜூஸ் வச்சிருக்கீங்களா அந்த சால்ட் பவுச்சஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்க யாருமே கொடுக்கலங்க. இங்க பாருங்க டைம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பவுச் வச்சுட்டு வேஸ்ட் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க வாதாடிட்டு இருக்க இந்த பக்கம் அமீரா காட்டுறாங்க. அவனுக்கு பயங்கரமான இல்யூஷன். எப்ப பார்த்தாலும் டாக்டர் ப்ரூக் அவங்க முன்னாடி எழுந்து வந்து உட்காந்துருக்க மாதிரியும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் பல இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். சமயத்துல அவனும் இல்யூஷனுக்கு போனதுனால ஸ்டே ஃபோக்கஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஒரு சேர்ல உட்காந்து அவங்க அம்மா பாடின பாட்டை பாடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல கதவையே உத்து பாக்குறாங்க. பயங்கரமான மியூசிக் அவளுக்கு அப்படியே கண்ணு சுக்கிட்டு போகுது. அந்த சமயத்துல தாடிக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை எழுப்பி விட்டு பாரு என்னோட கால பயங்கரமான அடிபட்டு இருக்கு நான் கண்டினியூஸா நடக்க கூடாது அப்படி நடந்தா நான் வெறச்சு செத்து போயிடுவேன். பட் நான் ஏன் இங்க ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா முழிச்சிருக்கணும் அப்படின்னு அவன் ஆறுதல் சொல்ல கிச்சன்ல காட்டுறாங்க. வெனிசான் ஒருத்தி குண்டா இருப்பாரு இல்லைங்களா அவ தன்னோட கையை தானே எரிச்சுக்கிறா. அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதுக்காக நான் உயிரோட இருக்கணும் என்னோட வாழ்க்கை அவ்வளவு ஸ்மூத்தானது கிடையாது என்னோட குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அதுக்காக நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமான்றா. இந்த பக்கம் பார்த்தா தாடி வச்சவர் இல்லைங்களா அவர் பாத்ரூம்க்கு போயிருக்காருங்க. பாத்ரூம்குள்ள அவர் விசில் அடிச்சுட்டே இருப்பாரு. பட் அவர் விசில் அடிக்கிறது அவர் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கேக்கும். அதே மாதிரி தண்ணி டாப்ப திரும்பி விடுறாருங்க. அதுவும் தண்ணி நின்னதுக்கு அப்புறம் அவருக்கு கேக்குது. டோர் நாக் பண்ணி பாக்குறாரு அதுவும் பொறுமையா தான் கேக்குது. சோ இவருக்கும் இல்யூஷன் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து பாக்குறாரு ஒரே மயான அமைதியா இருக்கு. இன்னொரு ரூம் போறாரு ஹாலுக்கு போறாரு எல்லா இடத்துலயும் அமைதி அமைதி பட்டு அமைதியா இருக்கு. அப்படியே மெயின் டோர் கிட்ட வராரு. கதவு அப்படியே திறக்குது. மெயின் டோருக்கு வெளியே கும்மிருட்டா இருக்கு. அதுல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல பயங்கரமான மியூசிக் டக்குன்னு கேமரா அவரோட கண்ணுல வந்து நிக்குதுங்க. என்ன ட்விஸ்ட்னா ஒரு பாத்ரூம் குள்ள சவுண்ட் கேட்கலன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாரு இல்லைங்களா அதே
இடத்துல தூங்கி போயிட்டாரு. ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காரு. எல்லாரும் அவரை சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. இந்த பக்கம் கிளார காட்டுறாங்க, அவ பயங்கரமான இல்யூஷனுக்கு போறா, அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல தூக்கத்துல. ரீனா அவளும் கிச்சனுக்கு போயிட்டு எரிஞ்சிட்டு இருக்க ஸ்டவ் கிட்ட அப்படியே படுக்கிறாங்க. அந்த ஸ்டவ் பாட்ல எரிஞ்சிட்டு இருக்க பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்கா, கண்ணு சொக்குது. அந்த சமயத்துல அந்த கூண்டுக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ண எலி அவ கண்ணுக்கு முன்னாடி தோணுது. அதை பார்த்தவ, நம்ம எலி மாதிரி மாட்டிட்டு இருக்கோம்ல, எந்த தப்பிக்கணும் இல்ல அப்படின்னு தனக்குள்ளே தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு டக்குன்னு அவ கையை சுட்டு பயங்கர ஆக்ரோஷத்துக்கு வெளியில வந்து எல்லாரும் இங்க பாருங்க, ரெடி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, இப்படியே உட்காந்து ஒவ்வொரு தர தூங்கி சாக வேண்டியதுதான், இல்லனா வெளியில தப்பிச்சு போறதுக்கு என்ன வழின்னு தேடிய அதை கண்டுபிடிச்சு நம்ம தப்பிச்சு போறதுதான். எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, இதான் பிளான், இந்த பில்டிங்கோட பிளான். இந்த இடத்துல இந்த ஒரு செவத்தை உடைச்சோம்னா நம்ம வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த செவத்தை உடைச்சிட்டு நம்ம வெளியில போறோம் அப்படின்ட்டு ஒரு செவத்தை காட்டுறா. அந்த சமயத்துல அமேர், இல்ல இல்ல இந்த செவத்தெல்லாம் உடைச்சா நம்ம வெளியில போக முடியாது, ஆல்ரெடி ஒரு லேப்ன்றது புல்லட் ப்ரூஃப்ல தான் கட்டியிருப்பாங்க, ஏன்னா உள்ள நடக்கிறது வெளியில கேட்கவே கூடாதுங்கிறதுக்காக, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நான் சொல்றதை கேளுங்க அப்படிமா. யாருமே கேட்காம கிளார் சொன்ன இடத்த எல்லாரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷிஃப்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி தோன்றாங்க. எல்லாருக்கும் டயர்டும் இல்யூஷனும், அவங்களால தோண்டவே முடியல. இருந்தாலும் ஃபைனலா தோண்டி முடிக்கிறாங்க. பட் துரதிருஷ்டமா அவங்க தோண்டின இடத்துல அமர் சொன்ன மாதிரி அந்த செவத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டீல் டோரும் இருக்குங்க. அதை உடைக்க முடியுமா? எல்லாரும் ஃபெட்அப் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இல்ல இல்ல நம்ம விடக்கூடாது, விடாமுயற்சியா இன்னொரு சவரை ஒடிக்கலாம்னு கிளார் சொல்ல, அந்த சவரம் அப்படி இருக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே பயங்கர வாக்குவாதம். சரி இந்த வழி இல்லைனா எப்படியாவது வேற மருந்து, மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அமீர் கிட்ட போறன்ட்டு ஹீரோயின் கிளம்பி அவனை தேடிட்டு போக, இந்த பக்கம் ரே, பால், வெனின்சா மூணு பேரும், இல்ல அமர் சொல்றது எப்படி கரெக்டா இருக்கு, அவன் எப்பயுமே டாக்டர் கிட்ட இருந்தா, ஒருவேளை இவனும் இந்த லேபை சேர்ந்தவனும், இவன் தான் நம்மள அப்பப்ப உட்கார வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே. சோ இந்த லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் இவனை தான் மானிட்டர் பண்றதுக்கு டாக்டரா இங்க விட்டுருக்காங்க போல இருக்கு. இவன் இங்க இருக்க லேப் ராட்லாம் கிடையாது, இவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான், இவன் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு தீர விசாரிக்கணும் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் அமீர் கிட்ட வரா. அமர் அதுக்குள்ள ட்ரௌசிக்கு போயிடறான், அவனுக்கும் இல்யூஷனுங்க. அப்பப்ப டாக்டரோட உருவம் வேற முன்னாடி முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த சமயத்துல ஹீரோயின் வந்து, ஏண்டா மாத்து மருந்து கண்டுபிடிக்கூடாது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ண அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அமீர் அப்படியே சவுத்தையும் விரிச்சு பாத்துட்டு இருக்கான். அமர் அமர்னு அவனை உசிப்பி எழுப்பினோன்னு டக்குன்னு திரும்பினவன், என்ன மன்னிச்சிருக்கல, நான் அவன் கிட்ட போய் சொல்லிட்டேன், உன்னை நான் செக் பண்ணி பார்க்கும் போது நீ நார்மலா இருக்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், பட் பிரெயின் வந்து அடுப்புல வச்சு சுட வச்ச மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, இதுலயும் தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு தோணுது, நம்ம எல்லாரும் இங்கேயே சாக போறோம். ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் மறைச்சிட்டேன், அதையும் நான் சொல்ல போறேன். என்னன்னா நான் அந்த டேட்டாஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கும் போதுதான் செக்யூரிட்டி அலர்ட் வந்து எல்லா டோருமே க்ளோஸ் ஆச்சு, என்னாலதான் க்ளோஸ் ஆச்சு, என்னாலதான் இந்த லாக்டவுன், என்னாலதான் இந்த இறப்புகள் அப்படின்ட்டு அவனும் தூக்கத்துக்கு போறாங்க. டக்குன்னு கிளார் அவனை எழுப்பி, சரிடா உன்னாலதான் லாக்டவுன், பரவாயில்ல இருக்கட்டும், ஏ கடகடன்னு ஏதாவது மருந்து கண்டுபிடிடா, இதான் சொன்ன பிரெயினுங்கிறது ஓட்டிட்டு இருக்க கார் மாதிரி, அதுலயும் தப்பிக்க முடியாதுன்னு, ஏன்டா நம்ம அந்த கண்ணாடிகள் எல்லாம் புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஜம்ப் பண்ண கூடாது கார்ல இருந்து, அப்படி யோசிடா, டக்குன்னு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிடா, இதான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்னு அவனும் யோசிப்பு ஏத்த, டக்குன்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து இர்ரிவர்சிபிள் மருந்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஃபார்முலாவை சொல்றாங்க. சரி இது ஒர்க் அவுட் ஆகும், நான் போய் எல்லாத்திட்டையும் சொல்றேன்ட்டு அவனும் பயங்கர சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு வெளியில வர, அப்படியே அமர் ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறான். நமக்கே சந்தேகமா இருக்கு, இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. அதே சமயத்துல வெளியில வந்த கிளார் பாலை மீட் பண்றா. பால் டக்குன்னு அமரை நம்பாத கிளார், அவன் வந்து கெட்டவன், இந்த லேப்ல வேலை செய்யறவன், அவன் சொல்றது எல்லாமே சரியா இருக்கு, பாத்தியா அவனுக்கு மட்டும் தூக்கம் இல்ல, அவனுக்கு மட்டும் இல்யூஷன் இல்ல, அவன் ஏதோ நம்மளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நமக்கு எப்படி தப்பிச்சு போறதுன்ற வழியெல்லாம் தெரியும், ஆனா அவன் எதையுமே நம்ம கிட்ட சொல்லாம நம்மள லேப் ராட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு, ரே ஒரு மருந்து பாட்டில் எடுத்தாரு இல்ல, அது அவன் சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்தான் இல்லையா, இப்ப அந்த மருந்து பாட்டில் காலியா இருக்கு, அப்போ அந்த மருந்து பாட்டில அவன் மட்டும் எடுத்துக்கிட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறான், நம்மள எல்லாரும் சாகட்டும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பவர் கட் ஆகுமா, கும்மிரட்டா இருக்குங்க. எம்ஆர்ஐ ரூமுக்கு போலாம், அங்க ஃபியூஸ் இருக்கும், கண்டிப்பா ஃபியூஸை நம்ம ஆன் பண்ணலாம், அந்த ரூமை கண்டுபிடிச்சு போகலாம் அப்படின்ட்டு பாலும் கிளாரும் கடகடன் அந்த ரூம் நோக்கி ஓட, அந்த இருட்டுல அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. கிளாருக்கு பயங்கரமான இல்யூஷன், பாட்டு பாடுற மாதிரி இருக்கு, ஆலிசன் வந்து பேசுற மாதிரி இருக்கு, குழப்ப குழப்பமா நிறைய பேர் வந்து கத்துற மாதிரி இருக்கு, சாவு சாவு சாவுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆலிசனோட உருவம் அப்படியே பிளட்டா ஹீரோயின் முன்னாடி வர டக்குன்னு அவ மொபைல கீழே போட்டுறா. அதுக்கப்புறம் பயந்துகிட்டு டக்குன்னு அவ கையில இருந்த லைட்டர் எடுத்து கஷ்டப்பட்டு அதை ஆன் பண்ணி ஃபியூஸையும் போட்டுறாங்க. அந்த இடத்துல லைட் வந்துருது. இப்ப பார்த்தா பால் கீழே உட்காந்துட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துக்கு போயிட்டே இருக்கான். அவனை எழுப்பி பார்த்தா எழுந்திருக்கல. டக்குனிவ கையில இருந்து சால்ட் பாக்கெட் எடுத்து அவனுக்கு பிரீத் பண்ண வச்சோன்னா அவன் உயிரோட வந்துடுறான். அடுத்த சீன்ல எல்லாரும் கூடி இருக்காங்க, அந்த இடத்துக்கு அமர் வரான். அமர தான் யாருமே நம்பல இல்லையா, எங்க போயிருந்த, ஏன் ஃபியூஸ் ஆஃப் பண்ண அப்படின்னு அமரை பார்த்து கேட்டோன்னா, நான் ஃபியூஸ் ஆஃப் பண்ணல, ஃபியூஸ் எங்க இருக்கு, சுவிட்ச் எங்க இருக்குன்னு நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அவனா முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க. ரேதான் டக்குன்னு கை நீட்டவானே உள்ள வந்து அமரை போட்டு சமையா அடிச்சு அவனை கடியும் போட்டுறாங்க. இப்போதைக்கு அமரை யாருமே நம்ப தயாரல. அவனை பயங்கரமா புல்லிங் பண்ண நீ தாண்டா காரணம், நீ எங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு அவனை பிடிச்சி கத்த, அது வரைக்கும் அவன் மருந்து தயாரிக்கலாம்னு இருந்தான், இருவசம் மருந்தையும் தயாரிக்கிற ப்ராசஸையும் இவங்க பண்ண விடாம கை
கைகாலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை கொல்ற லெவலுக்கே போயிடுவாங்க. அந்த சமயத்துல கிளார் கொஞ்சம் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றான், சரின்ட்டு இவனும் இரவர்சிபிள் மருந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறான். பாலும் அதை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவன் தயாரிச்சு முடிக்கிறான். ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல அதே மாதிரி பால் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ரே கிட்ட வெனின்சா வந்து, நீதான் பவர் ஆஃப் பண்ணு எனக்கு தெரியும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டோன்ன, நான் எப்படியாவது அமரை கொலை பண்ணலாம்னு ட்ரை பண்ண, பட் அதுக்குள்ள பவர் வந்துருச்சு, நான் எங்க இருக்கான்னு தெரியல, நீ கூடவே இருப்பியா அப்படின்னு வெனின்சாவை கேட்க, கண்டிப்பா சரி அவனுக்கு எப்படியாவது செடியூசிவ் மருந்து போட்டுடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் அமருக்கு அவன் முன்னாடி அந்த டாக்டர் பிளட்டோட வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. ஃபைனலா பால் அந்த மருந்து தயாரிச்சு முடிச்சுட்டு இன்ஜெக்ஷன்ல அதை எடுத்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு போகலாம்னு நினைக்கிற சமயத்துல வெனின்சாவும் ரேயும் பிளான் பண்ண மாதிரி செடக்ஷன் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து அமருக்கு போடலாம்னு நினைப்பாங்க. அவளும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அமரை நோக்கி வரா. இந்த பக்கம் பார்த்தா இவன் அந்த இரவர்சிபிள் மருந்து தயாரிச்சான் இல்லையா பால், அதை எடுத்துட்டு இருக்கான் சிரிஞ்சில. அப்படியே ஸ்லோ மிஷின்ல காட்டுவாங்க, நம்ம வெனின்சா புத்தக்கடின்னு கீழே தபால்னு விழ அமருக்கு அப்படியே தூக்கி மாறி போடுது. எல்லாரும் வெனின்சா கிட்ட ஓடி போறாங்க. சமயத்துல பாலும் வேகமா ஓடி போவான், அவன் கையில இருந்து சிரிஞ்சும் கீழே விழுந்துருது. அவன் ஓடின வேகத்துல அவன் தயாரிச்ச மருந்தையும் தள்ளி விட்டுட்டு போவான். அது ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி டபால்னு கீழே விழுந்து அதுவும் உடஞ்சிருது. ஃபைனலா இப்ப இரவர்சிபிள் மருந்தும் கிடையாது. ஒருத்த மேல சஸ்பெக்ட் பண்ணி அவன் நல்லவனா கெட்டவனான ஆராய்ச்சி பண்ணாமலே இவங்களே இவங்க நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி அமீர் அதை பார்த்த உடனே சிரிக்கிறான். அந்த இடத்துல வெனின்சாவும் ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. ரேக்கு சம கோபம், எதுக்குடா சிரிக்கிற எதுக்குடா சிரிக்கிறன்ட்டு. அவன் சிரிக்கிறத பார்த்து கிளாருக்கும் சம கோபம், கிட்டக்கு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு அந்த கத்தி எடுத்துட்டு வந்துட்டு ஓங்கிட்டு நிக்க, என்ன உண்மை தெரியணும், நானும் இவங்க கூட ஒரு ஆள் தானே எல்லாரும் டவுட் பட்டீங்க இல்லையா, அதுதான் இல்ல நான் அவங்களோட ஒரு ஆள் கிடையாது, ஆனா இங்க இருந்து யாருமே தப்பிச்சு போக முடியாது, ட்ரக்ஸ்னால எல்லாருமே செத்து போக போறோம், உங்களோட வாழ்க்கை ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்ல தான் ரெக்கார்ட் பண்ணப்பட போகுது, லேப்ல அது மாதிரிதான் முடிவு பண்ணி நம்மள ஒரு லேப் ராட்டா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ட்விஸ்ட் போட்டு உடைக்க, அதை கேட்டோன்னா கிளாருக்கு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக மாட்டோமா, என்ன இவன் உளறான்னு ஒண்ணும் புரியாம அப்படியே மயங்கி விழ அந்த இடத்துக்கு பால் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். நான் போய் வெளியில டைம் பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில அவ நடந்து வரா. அவளால நடந்தே போக முடியல, கண்ணெல்லாம் சொருகுது. டைம் பாக்கலாம்னு பார்த்தா டைம் அவ கண்ணுக்கு தெரியலங்க, குட் நைட்னு வருது. அந்த இடத்துல இருந்து பொறுமையா அந்த ஹால் மாதிரி இருக்கும்ல மரம், அந்த இடத்துக்கிட்ட வரா. அந்த இடத்துக்கு வந்துட்டு எப்பயுமே பாடுற மாதிரி பாட்ட பாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து இதுதான் லாஸ்ட் ரெக்கார்டிங்ன்ற மாதிரி ரெக்கார்டும் பண்றா. உங்க அம்மாவுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றா. அந்த இடத்துல அவளுக்கு தூக்கம் தாங்க முடியல. கையில வச்சிருக்க ஒரே ஒரு பாக்கெட்டு அந்த சால்ட் எடுத்து ஓபன் பண்ணி அதை ஸ்மெல் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது கை தவறி கீழே விழுந்துருது. அவளும் துப்பக்கடின்னு கீழே விழுந்துடுறா. சால்ட் பக்கத்துல தான் இருக்கும் பட் அவளால எடுக்க முடியாது. அவ எக்கி எக்கி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவா. அந்த சமயத்துல அவளோட பாடி அப்படியே அந்த இடத்துல பறக்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவ பெல்ட் அடிச்சு திரும்பவும் ஸ்விம் பண்ணி அந்த இடத்துல நீந்திக்கிட்டு வந்து அந்த சால்ட் பாக்கெட்டை எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவா. அது கிட்டக்கு வந்துருவா. ஆனா அவளால ட்ரௌசி தாங்க முடியாது. இவ்வளவு சாக போறாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படியும் அந்த சால்ட் பாக்கெட் எடுத்து ஸ்மெல் பண்ணிடுறா. எந்திரிச்சு நிக்க முடியாம செவத்து புடிச்சிட்டு எந்திரிச்சு நிப்பா பாருங்க. பட் அந்த செவர் வந்து போலா இருக்கும், அதாவது சவுண்ட் கேட்கும். இந்த செவரு என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு பின்னாடி நகர்ந்து அந்த செவரை பாப்பா. அதுல ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு அவளுக்கு நம்ம தப்பிக்க போறோம்ட்டு ஒரு ஜோஷோட அந்த இடத்த விட்டு கடகடன்னு எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வருவா. வந்து அமீர் கிட்ட இங்க பாரு, நம்ம ஸ்பிரெட் ஷீட்ல மட்டும் இருக்க மாட்டோம், எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த கம்பெனியை பத்தி சொல்ல போறோம், இந்த கம்பெனியை எப்படியாவது க்ளோஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த கதவையும் உடைக்கிறா. உடைச்சிட்டு பாலும் அவளும் அந்த டோர் வழியா போனா அங்க ஒரு அட்டாப்சி ரூம் இருக்குங்க. அதாவது இந்த டெஸ்ட்ல இறந்து போனவங்க எல்லாம் அட்டாப்சி பண்ணுவாங்க இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இறந்து போன பிணங்கள் எல்லாம் எரிக்கிறதுக்கு எரிக்கூடமும் இருக்குது. இது எலக்ட்ரிசிட்டி சுடுகாடாச்சே அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா பால கூப்பிடுறா. அதே சமயத்துல இந்த பக்கம் அமீரை காட்டுறாங்க. அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கு இல்யூஷன் வேற, அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியல, ட்ரௌசி வேற, கட்டி போட்டதுனால வந்த ஸ்ட்ரெஸ் வேற, செம்ம கோவத்துல உட்காந்துருவான். அந்த சமயத்துல டாக்டர் டியூக் அவங்க முன்னாடி தோன்ற, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆல்ரெடி நீங்க என்னோட பிரெயின்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான், நீ இருக்கிறவங்களே நீதான் ஸ்மார்ட், பட் சார் வந்து உன்னை காப்பாத்துவான்னு உட்காந்துட்டு இருக்கல, அதெல்லாம் நடக்காது, அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், கொஞ்சம் கூட நீ வரதே இல்ல, ஒரு குரூப்ப சமாளிக்க முடியல, ஒரு லேப் டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியல, இரவர்சிபிள் மருந்தையும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு டைம் ஓடிட்டு இருக்கு. தெரியுமா எல்லாரும் இங்க தப்பிச்சு போனாலும் நீ மட்டும் போக மாட்டேன், இங்கே உட்காந்துட்டு இருப்ப, ஈவன் உன் பக்கத்துல இருக்க கத்திய கூட நீ பாக்கல அப்படின்ட்டு கிட்டக்க வந்து அவனை இன்னும் உசு பேத்த டக்குன்னு கத்திய பாக்குறான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, வெனின்சா இறந்து போய் பெட்ல கிடப்பா, பக்கத்துல எதே உட்காந்து நீ இறந்து போயிட்ட, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உன்னை என்னால காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவ பாக்கெட்ல ஒரு சின்ன லெட்டர் எடுக்கிறான். வேற ஒண்ணும் இல்லங்க, அமர் வந்து
கிளார்க் கிட்ட கொடுப்பான் இல்லையா, இந்த இடத்துல எப்படி வந்து லாக்டவுன் ஆச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் லெட்டர் தான். அதை எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கிளாரும் பாலும் அந்த எரியூட்டுற சுடுகாட்டை பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த சுடுகாட்டு வழியா ஆஷஸ் எல்லாம் வெளியில போகும் இல்லையா, கண்டிப்பா நம்ம தப்பிச்சு போறதுக்கும் வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஜோஷோட நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பால் டக்குன்னு இல்ல இல்ல நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் வெளியில போயிட்டு ஹெல்ப் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அமீரை காட்டுறாங்க. அவன் கத்தி எடுக்கலான்னு பார்க்கும் போது அந்த இடத்துக்கு ரே செம்ம கோவத்துல வந்து, ஏண்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தானு அந்த லெட்டர் அவன்கிட்ட காட்டிட்டு உனக்கு எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சர்ஜரி நைட் எடுத்து ஃபர்ஸ்ட்டும் கண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கண்ணை குத்த போவான். அமீர் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி கையை ரிமூவ் பண்றான். இவன் கத்தி எடுத்துக்கிறது கண்ணை குத்த வரத்துக்கும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கையை ரிமூவ் பண்றதுக்கும் சரியா இருக்கும். அமீர் கையில இருக்க கட்டுகளை அவுத்துக்கிட்டு டக்குன்னு முன்னாடி விழ, முன்னாடி உட்காந்துட்டு இருக்கறே பின்னாடி விழ அவன் கையில வச்சிருந்த கத்தி அவனையே கழுத்துல குத்திடும். அதை பார்த்த அமீருக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து இவன் சதக்கு சதக்குன்னு குத்தி அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல சாகடிச்சிடறான். இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் இங்க ஓடி வருவாங்க, பாலும் கிளாரும். டக்குன்னு அமீர் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க, நான் தாண்டா கிளார்ரா, கீழே கத்திய போடு, கீழே கத்திய போடு அப்படின்னு சொல்ல, பட் அமரோட இல்யூஷன் டாக்டர் இல்லையா, டாக்டர் நேரா வந்து இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களையும் முடிச்சிடறா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரையும் துரத்துக்கிட்டு ஓடுவான். பாருங்க சமயத்துல பால் எப்படியோ தப்பிச்சு அவன் கண்டுபிடிச்சிருந்த அந்த எலக்ட்ரிக்கல் பர்னர் கிட்ட போயிடறான். இந்த பக்கம் காட்டுறாங்க கிளார பயங்கர வேகத்தோட அமர் துரத்துக்கிட்டு வர அவன் கையில வேற கத்தி இருக்குது. அவளை குத்துறதுக்காக அவளை கீழே தள்ளி அவளை குத்த போக அந்த சமயத்துல அவன் எம்ஆர்ஐ ரூம் குள்ள மாட்டிக்கிறான். எம்ஆர்ஐ மிஷின் எப்பயுமே ஆப்ஜெக்ட இழுக்கும் இல்லையா, அதே மாதிரி கத்திய பச்சக்குன்னு அதை இழுத்துக்க ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்கிறான். பக்கம் பால காட்டுறாங்க அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பட்டன் ஆன் பண்ணிட்டு அவன் மொபைல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருப்பானே, அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது பொணம் இருக்கிற மிஷின் இல்லையா, அது என்ன ஆகும், தானா சூடாகுது. கொஞ்ச நேரத்துல குதிக்கிற லெவலுக்கு போயிடுது. இவன் சிவரெல்லாம் தொட்டு பாக்குறான், கையெல்லாம் நெருப்பு மாதிரி எரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே எரிஞ்சு அதுக்குள்ளே அவன் தப்பிக்க முடியாம அதுக்குள்ளே செத்து போயிடறான். அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க அமர் அந்த எம்ஆர்ஐ மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அதோட கத்திய வெளியில எடுக்கிறான். கிளார போட்டு தள்ளான்னு அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில வரான். அந்த சமயத்துல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரௌசியா கீழே விழுகிறான். டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கு 6, 5, 4, 3, 2, 1. இந்த சமயத்துல லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியில போகலாம் அப்படின்னு மிஷின் வாய்ஸ் சொல்ல கதவும் திறக்க அமர் கத்தியோட வெளியில போறான். வெளியில போய் பார்த்தா செம்ம பிரைட்டா இருக்கு. சூரியனை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கானுங்க. வெளியில தப்பிச்சு போன அமரை படபட படன்னு கண்ணு ஏந்திட்டு வந்த அந்த லேப் ஊழியர்கள் சுட்டே கொண்டுடுறானுங்க. அதே இடத்துல அமரும் காலி ஒவ்வொரு பொணங்களா எடுத்துட்டு வந்து வெளியில இருக்க வராண்டால வைக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா தேடி தேடி பாக்குறாங்க. கிளார் மட்டும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ரூம் ஒருத்தன் செக் பண்ண வருவான். அவன் சரியா செக் பண்ணாம இந்த ரூம் கிளியர் கிளியர்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்ப டக்குன்னு ஹீரோயின் வெளியில தப்பிச்சு வந்து வெளியில வைக்கப்பட்டிருக்க எல்லா டெட் பாடிஸ் பேக்கையும் பாக்குறா. எல்லாரையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த பேக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஒரு பேக் மட்டும் காலியா இருக்கிறத பாக்குறா. டக்குன்னு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். நல்லா லாக் பண்ணிட்டு உள்ள அப்படியே மூச்ச விடாம கெட்டியமா புடிச்சிட்டு இருக்கா. ஒருத்த மட்டும் வந்து டக்குன்னு அந்த பேக் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறது உயிரோட இருக்கிற பர்சனா இல்ல போனமான்னு செக் பண்ணி பாக்குறான். இவன் மூச்சு விடாம இருந்ததுனால போனம் தான் நம்பி அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வேன்ல ஏத்தி வெளியில போயிட்டு இருக்காங்க. அந்த வேன் அந்த சமயத்துல டக்குன்னு அந்த ஜிப் ஓபன் பண்ணிட்டு அந்த டெட் பாடி பேக்ல இருந்து வெளியில வரா. அவ வெளியில வந்துட்டு முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்க ரெண்டு டிரைவர்ஸையும் பாக்குறா. இவளை பார்த்த உடனே அவனுங்க வண்டியை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அப்செட் பண்ண அதே இடத்துல வண்டி உருண்டு போயிட்டு கிளார் வெளியில போய் விழுகிறான். ஸ்பாட்லயே அந்த ரெண்டு லேப் ஊழியர்களும் காலி. இவ அந்த வண்டியை விட்டு வெளியில விழுந்ததுனால தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுவா, பட் இவ்வளவு நேரம் இருந்த இல்யூஷன் மெடிசன் எல்லாமே அவளை மயக்கமடைய வச்சிரும். அடுத்த சீன்ல காட்டுறாங்க கிளார் கோமால பெட்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா. பட் அந்த சமயத்திலயும் பிளாக்வுட் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பார்மசூட்டிக்கல் கம்பெனி. லேப் எல்லாரும் தங்களை தாங்களே தாக்கிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. ஒரு பேஷண்ட் மட்டும் கோமால இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்ட்டு பிளாக்வுட்டோட பெருமையெல்லாம் சொல்ல அது அப்படியே கேட்ட மாதிரி ஹீரோயின் கண்முழிக்கிறா. இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.